சர்வதேச அளவில் பேசப்பட்ட ஒரு மிக பிரபலமான திரைப்படத்தோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்வாதாரத்திற்காக மீண்டும் வந்து பழைய பொருட்களை விற்கக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சர்வதேச விழாக்களில் பெரிதும் பேசப்பட்ட ட்ரிபிள் தலாக் திரைப்படத்தோட இயக்குனர் தான் யாகூப் காதர் ஹுல்வாடி. கொரோனா காரணமாக தான் முன்னாடி செஞ்ச பழைய வேலையை வந்து தொடங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை விற்று மறுபடியும் வந்து மீண்டும் தொழிலை வந்து தொடங்கியிருக்கிறாரு. இயக்குனர் யாகூப் காதர் ஹுல்வாடி வந்து தனது 12 வயதிலேயே பழைய பொருட்களை சேகரித்து விற்பனை செஞ்சுட்டு வந்தாராம். ஆனால் தனது படைப்பாற்றலை வெளிக்காட்டணும் அப்படின்ற எண்ணத்தினால இயக்குனர்களான ஹிரிஸ் ஹாசரவல்லி மற்றும் நிகில் மஞ்சு ஆகியோரோட சேர்ந்து பணியாற்றியிருக்கிறாரு. இது தொடர்ந்து முத்தலாக் குறித்த அவலங்களை வெளிக்கொண்டு வர அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரிபிள் தலாக் அப்படின்ற படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. இப்படம் வந்து பெங்களூரு மற்றும் லண்டன் சர்வதேச திரைப்பட விழாக்களில் பெரிதும் வந்து வரவேற்பு பெற்றுச்சு. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக யாகூப் வந்து பழைய பொருட்களை விற்கக்கூடிய பணிக்கு திரும்பியிருக்கிறாரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு வந்து பார்த்தோன்னா, கொரோனா தொற்று காரணமாக நான் வந்து வச்சிருந்த திட்டங்கள் எல்லாமே தவிடுபடியாயிடுச்சு. சினிமா துறையில் என்னை தக்க வைக்க நான் வந்து மிகவும் கடினமாக உழைச்சேன். என்னுடைய இழப்புகளை சமாளிக்க எனக்கு இருந்த ஒரே வழி எனக்கு தெரிந்த வேலை தான். அதுக்கு நான் திரும்புறது தான் எனக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. அதனால சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நான் பழைய பொருட்களை கையாளக்கூடிய ஒரு கடையை வந்து அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கிடையில கொரோனாவால் மனமுடைந்த யாகூப்க்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் சமீபத்தில் ஒரு கடிதம் வந்திருக்கான். அதுல நைஜீரியாவில் நடைபெற்ற அபுஜா சர்வதேச திரைப்பட விழாவில் யாகூப் காதர் குல்வாடியின் படம் 3 பிரிவுகளில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்டிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது அவருக்கு மீண்டும் வர வாய்ப்பையும் நம்பிக்கையும் அளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளும் சேர்ந்து யாகூப்க்கு வந்து நல்ல ஒரு பெரிய பாராட்டை வந்து தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து வந்து அவரை வந்து நிறைய படங்களை வந்து இயக்கணும் அப்படின்னு நம்மளும் வந்து கடவுளை வேண்டிக்கலாம். திறமை எங்கே இருந்தாலும் எப்போ வேணும்னாலும் அவங்க ஆராதிக்கப்படுவாங்க அப்படின்றதா உண்மை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.